ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம். இன்றைக்கு நீண்ட வாசகம் இருக்கிறது, நான் வந்து இந்த குறுகிய வாசகத்தை படிப்பேன். அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறு கரையை அடைந்தும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட்ட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று புழைத்து கொள்வாள் என்று அவரை வந்து வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தார்கள். தொழுகை கூட்ட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரே, ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட்ட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோப்பின் சகோதரான யோவான் ஆகியோரை தவிர வேறு எவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட்ட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே அமளியாயும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேறிய எற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலிதாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மைக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய முதல் வாசகத்தில் சற்று முன்பு கேட்டீங்க, சாவை பற்றி இறைவன் பேசுகிறார் ஆண்டவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாவை பார்க்கும் பொழுதோ வேதனையை பார்க்கும் பொழுதோ அவருக்கு வேதனையாக இருக்கிறது, அவருக்கு சந்தோஷம் இல்லை. யாராவது வேதனையாக இருந்தால், சாவு இருந்தால், அதை பார்த்து இறைவன் சந்தோஷம் படுகிறது இல்லை, அவர் வருத்தப்படுவார். அப்போ சாவு வந்து மனிதனால் அவனே அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக தவறுனால சாவுக்கு அடிமையாகிவிட்டான். அப்போ இறைவன் இதை பார்க்கும் பொழுது அவர் வேதனை கொள்கின்றார், அவர் வந்து பரிதாபப்படுகின்றார் சாவை பார்த்துட்டு. அதான் முதல் வாசகத்தில் நம்மளுக்கு சொல்லிக்கிறது. இன்றைய நற்செய்தியில் நான் குறுகிய வசனத்தை படித்தேன். அந்த முழு வசனத்தில் வந்து ரெண்டு கதைகள் இருக்கிறது. ஒன்று வந்து யாயர், அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜாயிரஸ், யாயர் ஒருத்தவர், அவருடைய மகளை வந்து சாவு கிடக்கிறாள், இயேசுவிடம் போகிறார், இயேசுவிடம் மண்டியிட்டு கேட்கின்றார், கெஞ்சுகின்றார். சற்று முன்பு கேட்டிங்களே. மற்றொரு கதை வந்து, இதே கதை இந்த வசனத்தில் இருக்குது, இந்த நான் முழுமையாக படிக்கல,
அந்த பெண் 12 வருடமாக பல வருடமாக அவள் உதிரத்தினால் அவள் வந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த நேரம் இருக்குது அந்த கதை. அவள் திரளான கூட்டம் இயேசுவை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் போய் அவருடைய ஆடையை அது நுணுக்க நான் தொட்டாலும் போதுமே, அந்த அந்த கொஞ்சம் தொட்டாலும் போதுமே, அந்த துணியை அவருடைய ஆடையில் கொஞ்சம் இந்த முன்னில் தொட்டாலும் போதுமேன்னு இயங்கி கொண்டிருந்தாள். அதே என்னை குணமாக்கிறோம் என்று அந்த ஆசையோடு இருந்தாள். அது நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. அவள் நம்ம மனிதராக இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது. நோயில் அடிபட்டோம்னா நோயிலிருந்து நம்ம வந்து விடுபடணும் என்று ஒரு ஆசை இருக்குது. நம்ம குணமாக வேண்டும் என்று நம்ம எல்லாத்துக்கும் அது நிச்சயமாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் அதுதான் வந்து மனித ஒரு என்ன சொல்லுவாங்க, மனித அபிலாஷை, மனித அபிலாஷை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களா ஹியூமன் எஸ்பிரேஷன் டு பி ஹீல்டு. அப்போ நம்மளுடைய ஆசை அது. ஆனால் அந்த பெண்ணுக்கும் அதே ஆசை தான். இப்போ 12 வருஷம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தால் என்ன செய்வாங்க? இங்கே ஒரு குணமாக்குறவர் இருக்கிறாரு, உங்கள் சிறந்த ஒரு மனிதன் இருக்கிறாரு, அவரிடம் நான் போய் அவருடைய ஆடையை தொட்டால் மட்டும் போதும் என்று அந்த ஆசை அவரிடம் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவளுக்கு வந்து ஒரு பெரிய தடங்கள் இருந்தது. என்ன தடங்கள்? பெரிய தடங்கள் என்ன தடங்கள்? கூட்ட மக்கள். The crowd was an obstacle for her. பெரும்பாலும் ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அப்போ சில பேர் பெண்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை தாண்டி போகணுமே. இப்போ நீ கற்பனை பண்ணி பாருங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவள் உள்ளுக்கு போகணும், இயேசோட ஆடையை தொடணும், எவ்வளோ கஷ்டம். ஆனால் அதெல்லாம் பொறுப்படுத்தாம பாராட்டாம அவளுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவள் அந்த நம்பிக்கை, அந்த தைரியத்தில், எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதுனால அந்த தைரியத்தில் நான் போய் அவரை தொட போகின்றேன் என்று எல்லாத்தையும் அவரை முறியடிச்சுன்னு சொல்லுவாங்களா, முறியடிச்சுட்டு அவள் போய் தொடுறாள், இயேசுவோட ஆடையை தொடுறாள். தொடும் பொழுது அவள் குணமாகிறாள். அப்போ இயேசு கேட்குறாரு, யார் என்னை தொட்டதுன்னு, யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறாரு. கூட்டம் சொல்கிறாங்க, அவரோட சீடர் பக்கத்தில் இருந்திருப்பாங்க, என்ன இயேசுவே எப்படி கேட்குறீங்க, எல்லாரும் தான் உங்களை தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்னை யார் என்னை தொடுறதுன்னு கேட்குறீங்க. இயேசுக்கு தெரியும் அந்த பெண்ணோட விசுவாசம் எத்தகைய விசுவாசம் என்று. அவர் திரும்பி பார்க்குறார், அந்த பெண்ணு பயமடங்கி அவரிடம் வந்து சொல்கிறார், நான் தான் உங்களை தொட்டேன் என்று. உடனே இயேசு சொல்கிறார், போ, விசுவாசம் உன்னை குணமாக்கி விட்டது என்று. அந்த கற்பனை பார்க்கும் பொழுது, அந்த கற்பனை பண்ணும் பொழுது என்ன ஒரு அழகான ஒரு சம்பவமாக இருந்திருக்கும். படம் எடுத்தால் நல்லா இருந்திருக்கும், நல்லா எடுக்கும். ஸோ அதுதான் அவளுடைய விசுவாசம், கரேஜஸ் ஃபேத், அ ஃபேத் தட் டிட் நாட் ஸ்டாப். அவளை யாருமே நிப்பாட்ட முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஏக்கத்தோடு இருந்தான். இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்டேன்னா, என்ன விசுவாசத்தோட ஆலயத்துக்கு உள்ளுக்கு வந்திருக்கிறீங்க? யாரும் உங்களுக்கு தடங்கள் கொடுத்தாங்களா? அவளுக்கு தடங்கள் என்ன? அந்த கூட்டம். உங்களுக்கும் எனக்கும் அதே கூட்டம் தான் தடங்களாக இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அந்த கூட்டம் வீட்டிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. பல காரணம் சொல்லுவாங்க கோயிலுக்கு போகிறது. அப்படியே கோயில் வாசலில் வந்துட்டோன்னே பூசைக்கு உள்ளுக்கு வர்றதுக்கு முன்னே என்ன பேசி கொண்டிருப்போம், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரோ, இன்றைக்கி என்ன எவ்வளோ நேரம் பூசை ஆகுமோ, சில பேர் எல்லாத்தையும் சொல்லலை, அல்லது சில ஏக்கத்தோடு இருப்போம், இன்றைக்கி என்ன பேசணும், இன்றைக்கி என்ன கேட்க போகிறோமோ, அந்த ஏக்கமும் இருக்கலாம். சில பேர் வந்து சும்மா பொழுதுபோக்குக்காக வரலாம். சில பேர் வந்து வாரத்தில் ஒரு நாள் கடந்திரு நாள் ஆச்சே போயிடுவோம், இல்லைன்னா கடவுள் என்னை நரகத்துக்கு போட்டு போயிடுவார்னு பல மாதிரியான கதைகள், பல மாதிரியான சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கலாம். அது யார் ஊட்டுறது நம்மளுக்கு? நம்ம அக்கம் பக்கங்கள் ஊட்டுவாங்க. சில சமயத்தில் வாரம் முழுதும் நிறைய பேர் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே நம்மளுக்கு, நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லுவாங்க, அப்படி இப்படி இது இருக்குது, அப்படி இருக்குது. எத்தனை பேர் விசுவாசத்தில் பேசுவாங்க உங்கள்கிட்ட, இன்னும் தெரியுமா ஆண்டவர் எனக்கு எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறார் என்று. ஆனால் பெரும்பாலும் நம்மளை வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸு, அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் பீப்புள் வில் டெல் அஸ் திஸ் அண்ட் தேட், அ லாட் ஆஃப், ஒரு வாரம் முழுதும் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம், யார் யார் என்ன சொல்லிக்கின்றாங்க நம்மள்கிட்ட, நம்ம என்னத்தை கேட்குறோம்,
வேலை இடத்துலையும் சரி, வேலை இடத்துல என்ன மாதிரி என்ன நடக்குது, பல பேர் சந்திப்போம் அல்லவா. அப்போ இந்த குரல் எல்லாம் வந்தால் கூட்டம், இந்த குரல் எல்லாம் வந்து என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறதா அல்லது அந்த விசுவாசத்தை அதுக்கு மாறாக குறைக்கிறதா, அது அந்த விசுவாசத்துக்குள்ள நான் இருக்கிறத சந்தேகப்பட வைக்கிறதா. அப்போ இதுதான் நம்மளுடைய கூட்டங்கள். நம்ம சுத்திலும் எப்படி அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கூட்டத்தை தவிர்த்து அவள் போனாலோ, நீங்களும் அந்த கூட்டத்தை தவிர்த்து அதை தூக்கி போட்டுட்டு நானும் இயேசுவும் நானும் இறைவனும் நானும் என்னோட விசுவாசம் அதில் தான் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் இன்றைக்கு, அப்படி வந்திருக்கிறீர்களா? ஒவ்வொருத்தரும் அந்த கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும். முதலாவது, இரண்டாவது, ரெண்டு கூட்டம் இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஒன் இஸ் அ ஃபிசிக்கல் க்ரௌட் சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் க்ரௌட் அதாவது இந்த கூட்டம் இப்படி பார்க்குற கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, எந்த கூட்டம் தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த காலத்தில் ரெண்டு கூட்டம் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறது. ஹலோ, இரண்டாவது கூட்டம் எது? ஹேண்ட்ஃபோன். 50 வருஷத்துக்கு முன்னாடி சாமியார்கள்லாம் வந்து ஹேண்ட்போனை பற்றியே பேச மாட்டாங்க. ஹேண்ட்போனே இல்லையே, என்னத்த பேசுறது ஹேண்ட்போனை பற்றி. ஆனால் இரண்டாவது கூட்டம் இங்கே இருக்குது ஃபோனில், டிக்டாக், ஃபேஸ்புக், அப்புறம் இன்னும் என்ன டாக் எல்லாம் தெரியல எனக்கு. ஏன்னா நான் அரிதாக பார்க்க, நான் பார்க்கலன்னு சொல்ல, நானும் பார்க்குறேன். ஆனால் எவ்வளோ நேரம் அது இருந்து நம்மள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறது, எவ்வளோ நேரம் அதுகிட்ட நான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதில் இருக்கிற கூட்டம் வந்து இந்த கூட்டத்தோட பெரிதான ஒரு கூட்டம். ஆயிரக்கணக்கானதில் லட்சக்கணக்கான செய்திகள், படங்கள், விஷயங்கள் அதில் அடங்கியிருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த கூட்டத்தில் எனக்கு விசுவாசத்தை அதிகரிக்கிறதா அல்லது அது என்னை என்ன சொன்னீங்க முத முறியடிக்கிறதா? When I look at the phone becomes a crowd. It is so big, bigger than any crowd, because billions of content is there. அதை பார்த்துட்டு அதில் வந்து பெற்றுக்கொள்றது வந்து என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறதா அல்லது அதை குறைக்கிறதா அல்லது சந்தேகத்துக்கு ஆளாகுதா? சந்தேக கூட சில பேர் போகிறாங்க, ஏன்னா பல மாதிரியான கதைகள், விஷயங்கள் அதில் போட்டு சொல்கிறாங்களே. அப்போ இரண்டு கூட்டத்தை நான் போராட வேண்டியிருக்கிறது, தவிர்க்கிறதுக்கு. சரியான நபர்களை நான் பெற்றுக்கொள்றேன்னா, சரியான காரியங்களை நான் பெற்றுக்கொள்கின்றேன்னா, அது முக்கியம். அப்போ இது ரெண்டும் தான் எனக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில். இரண்டாவது கதை, அந்த பெண் வந்து இதை வெற்றி பெற்றால் அவளுடைய வாழ்க்கையில், இந்த கூட்டத்தை கவனிக்கவில்லை. நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம்? இந்த கூட்டத்தை தவிர்க்க தயாராக இருக்கிறேன்னா, அந்த கூட்டம் என் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கலாம். அந்த கூட்டம் யார் தெரியுமா? என்னுடைய கணவராக இருக்கலாம், என்னுடைய மனைவியாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், என்னுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அப்போ அந்த பெண் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாள். ஏனென்றால் அவளுடைய தேவை அவளுடைய குணமாக வேண்டும் என்று தான். இரண்டாவது, யாயிர் வந்து தொழுகை கூட்ட தலைவர். இந்த வாசகத்தை படிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக ஒரு செல்வாக்கு உள்ளவர் தான் இருந்திருக்கலாம், கொஞ்சம் பணக்காரராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பணக்காரராக இருந்த போதிலும் தொழுகை கூட்ட தலைவர்னா பாருங்க, இந்த யூதா, இந்த ஜூஸ் கான்டெக்ஸ்ட், யூனோ, த ரிச் ஃபெலர்ஸ் ஆர் த ஒன்ஸ் வில் பி த இன்சார்ஜ், த ப்ரீஸ்ட் அண்ட் த ஸ்கிரைப்ஸ் சொல்கிறாங்களே. அப்போ இவர் பண ஒரு வசதி உள்ளவராக இருந்திருக்கணும். அவரு போய் இயேசுவோட காலில் விழுகிறாரு. சும்மா நின்று சொல்லல, வாங்க என்னை வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லல. எவ்வளவு வசதியா இருந்தோம், பட்டம் பதவியில் இருந்தோம், தொழுகை கூட்ட தலைவரா இருந்தோம், இயேசுவோட காலில் போய் விழுகிறாரு. இயேசு அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, என்ன படிப்பு பட்டத்தாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கைக்கு, அதாவது நிலை வாழ்வுக்கு, நிரந்தர வாழ்வுக்கு இதெல்லாம் அஸ்திவாரமாக இருக்க முடியாது. நோ அமௌண்ட் ஆஃப் பொசஷன்ஸ், மணி, பொசிஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் கேன் bring me to eternal life.
நிலை வாழ்வுக்கு ஒரே பாஸ்வேர்ட், தேர் இஸ் ஒன்லி ஒன் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட்னா என்னது? கடுவுச்சொல், கடுவுச்சொல் அதான் பாஸ்வேர்ட். ஆனால் கடுவுச்சொல் சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரியாது. நான்லாம் செக் பண்ணிட்டு வந்து படிச்சு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நிறைய பேர்கிட்ட கடுவுச்சொல்னா என்ன ஃபாதர், கடுகு தான் எங்களுக்கு தெரியும், கடுவுச்சொல்னா தெரியாதுன்னு. கடுவுச்சொல் என்றால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா, பாஸ்வேர்ட். த பாஸ்வேர்ட் டு இட்டர்னல் லைஃப் இஸ் நாட் யுவர் மணி, யுவர் பொசஷன், யுவர் எடுகேஷன், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த ஃபேம், நத்திங். இது ஒன்றுமே உங்களுக்கு நித்திய வாழ்வு கொடுக்கிறது ஒரே பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்ட் பேர் இயேசு. ஜீசஸ் இஸ் த பாஸ்வேர்டு. அன்பார்ந்தவர்களே, உங்களோட நம்பிக்கையின் அடிப்படையாக இயேசு மட்டும்தான் இருக்க வேண்டும். 2 Corinthians 5:7 சொல்லியிருக்கிறது. 2 Corinthians 5:7 tells us, walk not by sight but by faith. அது என்ன அர்த்தம்? நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்வோம், வாழ்கிறோம். நாம் காண்பவற்றின் அடிப்படையிலேயே அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கின்றோம். காண்பது என்றால் நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் வந்து நம்மளுடைய பொருளாதார பொருட்கள் மூலமாக, பொருட்களில் எனக்கு பெரிய, நான் பெரிய வேலை செய்கிறேன், ஆயிரக்கணக்கான சம்பளம் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு பெரும் வீடு பெரிய வீடு வச்சுருக்கிறேன், நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்கிறேன், நிறைய நண்பர்கள் வைத்திருக்கின்றேன், நான் பேங்கில் வந்து பெரிய பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நான் ஒரு பெரிய பட்டதாரி, என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது, நான் நிறைய காடி வைத்திருக்கின்றேன். இதெல்லாம் தான் அது வந்து என்னுடைய காண்பவற்றின் நம்பிக்கை. ஆல் தீஸ் ஆர் ஃபேத் பை சைட். வாட் ஐ சீ, தீஸ் ஆர் த திங்ஸ் தட் கிவ்ஸ் மீ ஃபேத், தட் கிவ்ஸ் மீ கான்ஃபிடென்ஸ், தட் கிவ்ஸ் மீ செக்யூரிட்டி. இதுதான் என்னுடைய செக்யூரிட்டியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கின்றோம் என்றால் அது நித்திய வாழ்வுக்கு எனக்கு இட்டு செல்லும், என்னை இட்டு செல்லும். அன்பார்ந்தவர்களே, அதனால் எப்படி இந்த இட்டு செல்வது? எனக்கு நம்பிக்கை குறைவாக இருக்குத. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கின்றேன். ஒரு நாள் இந்த பையன் ஒருத்தர் வந்து போய் ஒரு குருவை சந்திச்சார். அந்த குருட்ட சொன்னார், குருவே, என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப போராட்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கிற வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தான் பண்ண முடியல, இது வந்து நான் ஆட்கொள்ள முடியவில்லை, மை லைஃப் இஸ் இன் அ ஷாம்பிள்ஸ், இன் ஷாம்பிள்ஸ்னு சொல்கிறாரு. உடனே அவர் குரு சொல்கிறாரு, உடனே அவர் குருட்ட சொல்கிறாரு, எனக்கு எப்படி இந்த வாழ்க்கையை நான் நடத்துறது எனக்கு தெரியலையே, நம்பிக்கை மேலே என் மேலேயே இல்லையே, என்னத்தை என்ன செய்யறதுன்னு. உடனே ஒரு குரு கொடுக்குறாரு, ஒரு ரோஜாப்பூடைய மொட்டு, அந்த த பட், ரோஸ் பட், இன்னும் மொட்டு கொடுக்குறாரு அவர்கிட்ட, அந்த அந்த பையன்ட்ட, அந்த அந்த ஆள்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து சொல்கிறாரு, இந்த மொட்டை வந்து நீ அழகாக திறக்க வேண்டும், மலர்ற மாதிரி திறந்து ஒன்று ஒன்றா நீ தொற, ரொம்ப பொறுமையாக அமைதியாக ஒன்று ஒன்றா நீ தொறன்னு சொல்கிறாரு. அவர் ஒன்றை திறக்கிறாரு, ஐயா, அடுத்தது திறக்கிறாரு, நல்லா இருக்குது. மூன்றாவது திறக்கும் பொழுது அது விழுந்து போகுது, மூன்றாவது. அப்போ அந்த நிறைய ஒன்று ஒன்றா உந்து உதிரி போகுது, அப்படியே உதிரி போகுது, உழுந்தது, உழுவுது, அந்த மொட்டு மொட்டிலிருந்து உழுவுது, அந்த இலை, அந்த அந்த ரோஜாப்பூ, அந்த இந்த மலர் இருக்குல்ல, அதுலேருந்து ஒன்று ஒன்றா உழுவுது, அந்த இலை மாதிரி இருக்குது அது. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த ரோஜாப்பூ மொட்டையே உன்னால் திறக்க முடியலையே, உன்னால் என்ன செய்ய முடியும், போய் அந்த ரோஜாப்பூ தோட்டத்தை பாரு, ஒவ்வொரு காலையிலையும் பாரு, அந்த மலர் வந்து தானாக, அந்த மொட்டு வந்து தானாகவே அது மலர்ந்து கொண்டு இருக்கிறது. இட் ப்ளூம்ஸ் பை இட் செல்ஃப் விதவுட் எனிபடி டச்சிங் இட். கதிரவன் மட்டும்தான் அதை பார்க்கின்றார், மழைத்தான் பெய்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது தானாக மலர்கிறது. அதோட சக்தி எங்கேந்து வருகிறது? இறை சக்தியின் மூலமாகத்தான் அது வந்து நடக்குது.
The blooming of the rose bud is because of a divine force. There is a bigger force. பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தையே, அந்த சக்தி தான் ஆட்கொண்டிருக்கிறது. அதை பாரு, அதுதான் உன்னுடைய வழிகாட்டி, உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு அந்த சக்தி போதும். அன்பார்ந்தவர்களே, அதுதான் நம்மளுக்கு தேவை. உலகம் முழுதும் அந்த சக்தி கொண்டு சக்தி காட்டி கொண்டு இருக்கிறது. இன்னும் என்ன விசுவாசம் உங்களுக்கு வேணும்? இன்னும் என்ன சந்தேகம் உங்களுக்கு வேணும்? யாரை நம்ப போறீங்க? The whole world is a proof and manifestation of the power and the force of the divine. And the divine is a testimony to you, to tell you where faith should be. உலகம் முழுதும் அந்த சக்தி இருக்கிறது, வாங்கி ஏங்கி கொண்டு இருக்கிறது. இன்னும் என்ன விசுவாசம் வேணும்? இன்னும் என்ன விசுவாசம் வேணும்? அந்த விசுவாசத்தில் நீங்கள் ஊறி இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மிரிக்கல்ஸ், அற்புதங்கள், அற்புதமான காரியங்கள் நடக்கும் அன்பார்ந்தவர்களே. ஸோ அதனால் இன்றைக்கு ஆண்டவர் இரண்டு சம்பவத்தின் மூலமாக நம்மளுக்கு உணர்த்துறார். உன்னுடைய விசுவாசம் எத்தகைய விசுவாசம் என்று கேட்டுக்கொண்டு அவரை அழைக்கின்றார். அவர் நம்மளை அழைக்கின்றார், உன்னுடைய விசுவாசத்தை அதிகரித்து கொள்ளு. Increase your faith. எவ்வளவு உங்களுடைய விசுவாசம், எத்தகைய விசுவாசம்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனதை தொட்டு கேளுங்கள், அந்த விசுவாசம் நான் அதிகரிக்க வேணுமா, இல்லை இது போதுமா? அதிகரிக்கும் பொழுது அற்புதங்கள், புதுமைகள் நிறைய நிறைய நடக்கும் அன்பார்ந்தவர்களே. இந்த நினைவோடு நாம் ஆண்டவரை தொடுவோம். அந்த பெண் ஆண்டவரை தொட்டால், அவருடைய அங்கியைத்தான் தொட்டாள், அதுவும் ஒரு முனியில் தான் தொட்டாள். ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஆண்டவரை நாம் தொடுகின்றோம் அல்ல, தொடுதல் மட்டுமா, அவரை பெற்றுக்கொள்கின்றோம். அதே வேளையில் ஒவ்வொரு நாளும் விவிலியம் படிக்கும் பொழுதும் ஜபிக்கும் பொழுதும் அவரை ஒரு அளவு நாம் தொடுகின்றோம். அன்பார்ந்தவர்களை, தொடர்ந்து அவரை தொடுங்கள். அவர் உங்களை ஆட்கொள்வார், உங்களை அன்பு செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் நித்திய வாழ்வு கொடுக்க அவர் தயாராக இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு. ஆமென்.